குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல நடிச்சிருக்க சிம்பு காதல் அழிவதில்லை படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. நடிகர், பாடகர், டைரக்டர், இசையமைப்பாளர், நடனக்கலைஞர், திரைக்கதை எழுத்தாளர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் சிம்பு. கலைமாமணி, சைமா, எடிசன் ஃபிலிம்ஃபேர் அப்படின்னு பல விருதுகளை பெற்ற சிம்பு சமீபத்தில் தான் மாநாடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. 2021 வருஷத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படுற படங்களில் ஒன்றா இருக்க மாநாடு படத்தை அக்டோபர் மாதம் ஆயுத பூஜைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்தில் 3வது முறையாக நடிக்க இருக்கார் சிம்பு. அந்த படத்தோட டைட்டில் தான் நதிகளிலே நீராடும் சூரியன். ஐசரி கணேஷ் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட படப்பிடிப்பை துவங்க இருக்காங்க. சுமார் 2 மாதங்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட இருக்கு. இந்த படத்துக்காக முதல் முறையாக சிம்பு 10 கோடிக்கும் மேலே சம்பளம் வாங்க இருப்பதா சொல்லப்படுது. இந்த படத்துக்கான முழு ஸ்கிரிப்டையும் கௌதம் மேனன் ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சிருக்காரு. படங்களோட வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துட்டிருந்தாலும் சோசியல் மீடியாவிலையும் ஆக்டிவாக இருந்துட்டுருக்க சிம்பு தன்னோட லேட்டஸ்ட் லுக், சமையல், ஒர்க் அவுட் செய்கிற ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை வெளியிட்டுருக்காரு. அப்படி அவர் வெளியிடுற போஸ்ட்டுகள் தாறுமாறாக வைரலாகும். அந்த வரிசையில் இப்போ சிம்பு பதிவிட்டிருக்க வீடியோவும் வைரலாகி வருது. சிம்பு ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, சண்டை மற்றும் நடன பயிற்சி செய்வது, இது கூட மாநாடு படத்தில் கையில் துப்பாக்கியோடு நிற்கிற ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோவையும் இணைச்சி ஒரு வீடியோவாக உருவாக்கியிருக்காங்க. தமிழன் எஸ்டிஆர் 360 அப்படிங்கிற பெயரில் வெளியிடப்பட்டிருக்க இந்த வீடியோவை போட்டு, எனது பயணத்தை இதை விட அழகாக படமாக்க முடியாது, உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லாமல் இது நடந்திருக்காது, இந்த அற்புதமான எடிட்டிங்குக்கு நன்றி அப்படின்னு கேப்ஷன் பதிவிட்டிருக்காரு சிம்பு.